ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருந்துச்சுன்னா எப்படி வந்து நீங்கள் ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணாத விர்ச்சுவல் ரேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற பட்சத்தில் உங்கள் சிஸ்டம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இது எதுக்கு நம்ம பண்ணுறோம்னா, உங்கள் நீங்கள் வந்து நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆட்டோகேட் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஆண்ட்ராய்ட் ஸ்டூடியோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ரேம் சைஸே வந்து அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படியே இருந்துச்சுனாலும் ரேம் கம்மியாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் வந்து ஸ்லோவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விர்ச்சுவலாக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த திஸ் கம்ப்யூட்டர் இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த சிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா 4 GB ரேம் இருக்குது. இதில் இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன், இந்த சிஸ்டம் ப்ரொடக்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் அட்வான்ஸ்டு ஆப்ஷன், இதில் பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு விசுவல் எஃபெக்ட்ஸ் பக்கத்தால் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், இதை வந்து செலக்ட் பண்ணு. இதில் வந்துட்டு இதுதான் வந்து இந்த விர்ச்சுவல் மெமரி. இப்போ இந்த மெமரி தான் நாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இப்போ இதனோட விர்ச்சுவல் மெமரி வந்து இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ எடுத்துருக்குன்னா, கிட்டத்தட்ட 2.5 GB வந்து எடுத்திருக்கு. இப்போ இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா உங்கள் சிஸ்டம் மொதல் விட இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் கொடுத்துட்றேன். சேஞ்ச் கொடுத்துட்டு இந்த டிக்கை வந்து ஆட்டோமேட்டிக் இருக்குல்ல, எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து மேனுவலாக விர்ச்சுவல் மெமரி வந்து செட் பண்ண போகிறேன். இதில் கஸ்டம் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம ரெண்டு வேல்யூ வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து இனிஷியல் சைஸ், அதாவது ஆரம்ப அளவு. இன்னொன்று வந்து அதிகபட்ச அளவு, அதாவது மேக்ஸிமம் சைஸ். இப்போ இனிஷியல் சைஸ் என்னென்னா, எப்படி என்ன கொடுக்க போகிறோம்னா, கிட்டத்தட்ட 8 GB ரேம் வந்து இதில் வந்து வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் சைஸ் வந்து எவ்வளோ கொடுக்கணும்னா 16 GB ரேம் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, உங்கள் கால்குலேட்டர் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1024 × 8 கொடுத்துட்றேன். இப்போ இந்த வேல்யூ வந்துருச்சு, அதாவது 8 GBக்கான வேல்யூ 8192. இப்போ நெக்ஸ்ட்டு 16 GB ரேம் வந்து இதில் நம்ம வந்து போடணும், அதிகபட்ச ரேம் சைஸ். இதில் 1024 × 16 16384. இங்கே மேலே வந்து 8 GBக்கான ரேம் சைஸ் கொடுத்துருக்கு, கீழே வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கு. ஆரம்ப சைஸ் அளவு, இது வந்து அதிகபட்ச ரேம் சைஸ் அளவு. இப்போ நான் வந்து செட் கொடுக்குறேன், இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ செட் கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு விர்ச்சுவல் மெமரி வந்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். திஸ் கம்ப்யூட்டரில் ஓப்பன் பண்ணிவிட்டு சிஸ்டம் ப்ரொடக்ஷன், இப்போ அட்வான்ஸில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸில் அட்வான்ஸில் இப்போ பாருங்கள், சைஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்ம போட்ட 8 GB ரேமுக்கு வந்து இதுலேயும் அளவு வந்து வந்துருச்சு, ஆரம்ப அளவுங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி விர்ச்சுவலாக நீங்கள் ரேம் போடாத உங்கள் சிஸ்டத்தை வந்து ஃபாஸ்ட் பண்ணலாம். இந்த மெத்தட் வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.